வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ வந்து ஒரு நண்டு அரைச்சி விட்ட நண்டு கிரேவியும் நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ மிளகாய், மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு சீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் நண்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கிலோ நண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் டழியாக வறுத்துக்கிட்டு இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ 10 வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அது வந்து முழுசாக இருக்கிறது வந்து வதக்கி அரைக்க, இது தாளிக்க. நண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற நண்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலில் இருக்க முள்ளெல்லாம் உங்களுக்கு கடையிலே செதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ட்ரையாக வந்து மிளகாய், மல்லி வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு, இதுக்கு வந்து மிளகு தான் நிறைய போடணும். மிளகாயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சளி, நெஞ்சு சளி, இருமல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நண்டு குழம்பு. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் மிளகும் சோம்பு சீரகம், கடைசியாக மிளகு தூள் போட்டு வறுத்து எடுத்துருவேன். அதனால் 4-5 மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இது மாதிரி வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய், 1-2 சில்லுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு முழுசாக வெங்காயமும் தக்காளியும் வதக்கி வச்சுருக்கேன். இதை அரைச்சி கிரேவிக்காக இதை அரைச்சி தனியாக அரைத்து வச்சுக்கிறணும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கிறணும். சோம்பு, வெந்தயம் வந்து இது நண்டு வந்து கொஞ்சம் ஹீட்டு உடம்புக்கு, அதுக்காக தான் அந்த கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறது. வெந்தயம் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் அதுக்கு. அதனால் இப்போ வந்து அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன். அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு முதல்ல முழுசாக வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கதை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம மிளகாய், மல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துருங்க. நான் இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துங்க, இல்லை காரமாக இருக்கணும்னா அப்படியே விட்டுருங்க. இது வந்து தக்காளியும் வெங்காயமும் வதக்கி அரைச்சது, இதையும் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்டு எடுத்து போட்டு இது வந்து அரைச்ச விழுது, அந்த நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சோம்ல அந்த விழுது. அதுக்கப்புறம் நண்டு எடுத்து போட்டு அதையும் ஒரு வதக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல வத்தணும், குழம்பு கெட்டியாக வரணும், கிரேவி மாதிரி வரணும். வர வரைக்கும் நல்லா வத்த விட்டுருங்க. இந்த ரெட் கலரில் ஒரு நண்டு இருக்கும், அதை விட இந்த ப்ளூ கலர் நண்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசில்ஸ் அதில் உள்ள சதையெல்லாம் நல்லா திக்காக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். சளிக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்குங்க. புளி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து அது அந்த கவுச்சி வாடையை எடுத்துரும் அந்த புளி. ரெண்டாவது புளி வந்து நல்ல ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு, அந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ புளியை ஊற்றி மூடியாச்சு. மூடிட்டு இப்போ நல்லா கிரேவி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நண்டு காலையும் கொஞ்சம் கிரேவியும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துருங்க. சுருளை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு வறுத்துருங்க. இது நண்டு வறுவல். அந்த பக்கம் கிரேவியும் காலு மட்டும், ஏன்னா காலு எல்லாத்தையும் போட்டு வறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அது வந்து கிரேவியும் காலையும் தனியாக எடுத்து வச்சுருவேன் நான் எப்போவுமே. இது வந்து கிரேவியும் காணும். இப்போ நண்டு சேர்த்து வறுத்துட்டோம்னா கிரேவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுனாலும் ஒரு காய் ஒன்று பொரியல் வேணும் எல்லாருக்கும், அதனால் கொஞ்சம் பொரியல் வச்சுருக்கோம்.
இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வறுத்து அரைச்ச நண்டு குழம்பு, நண்டு கிரேவி, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது. ஆனால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும், நல்லெண்ணெய் விட்டு தாளித்து போட்டுக்கோங்க. வணக்கம், மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.